அன்பு நண்பர்களே அருமை குழந்தைகளே வணக்கத்துக்குரிய பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் காதல் வீரம் தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் சங்க இலக்கியம் என்பது அல்லல்ல குறையாத அமுதசுரபியை போன்றது அத்தகைய சிறப்புக்கும் பெருமைக்கும் செழுமைக்கும் உரிய சங்க இலக்கியத்தில் அத்தகைய இலக்கியத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நியூஸ் ஜே தொலைக்காட்சி வழங்கியவர்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் தொடக்கமாக நாம் சிந்தனை துறிகளை பார்க்க இருக்கிறோம் என்ன சிந்தனை துறிகள் என்று கேட்டால் ஒரு காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றி புத்திசாலி வெளியில் சொல்ல மாட்டான் புத்திசாலி இல்லாதவன் பல பேர்ட்டு அப்படியே போய் சொல்லிடுவான் ஆக அறிவுள்ளவன் தன் குழந்தைகளுக்கு சகல வித்தைகள் பயிலும் வாய்ப்பை தருவான் நண்பர்களே ஒரு நாளும் ஒன்றையும் படிக்காமலும் ஒருவரியாவது ஒரு சொல்லையாவது கற்காமலும் நல்ல காரியங்களில் ஈடுபடாமலும் செல்ல வேண்டாம் என்பதுதான் முக்கியம் நம்முடைய குழந்தையை ஐந்து வரை வரை கொஞ்சம் வேண்டும் ஐந்திலிருந்து பதினைந்து வயது வரை தவறு செய்தால் தண்டிக்க வேண்டும் பதினைந்து வயதுக்கு மேல் நண்பனாக நடத்த வேண்டும் என்று சொல்வார் ஆக கற்பது பசுமை போன்றது அது எல்லா காலங்களிலும் பால் சுரக்கும் அது தாயை போன்றது எங்கு சென்றாலும் நம்மை காக்கும் அதனால் கற்காமல் ஒரு நாளும் வீணாக செல்ல வேண்டாம் என்று பிச்சை புகினும் கற்க நன்றே என்று பேசுவாள் அவை ஆக கடலில் பெய்யும் மழை பயனற்றது பகலில் எரியும் தீபம் பயனற்றது வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு பயனற்றது நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு பயனற்றது அதுபோல் முட்டாளுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது அறிவாரி தனக்கு ஏற்படும் அவமானங்களையும் தன் மன விரக்தியையும் தன் மனைவியின் நடத்தையையும் பிறரால் ஏற்படும் கடும் சொற்களையும் வெளியில் சொல்ல மாட்டான் ஒருவன் தனக்கு கிடைக்கும் தன்னுடைய துணை உணவு நியாயமான முறையில் வரும் வருமானம் ஆகியவற்றில் திருப்தி அடைய வேண்டும் ஆனால் கற்கும் கல்வி தர்ம காரியங்கள் ஆகியவற்றில் திருப்தி அடையாமல் தொடர்ந்து செய்யவில்லை எல்லா காரியங்களிலும் நம்முடைய கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்கக்கூடாது வளைந்து நெளிந்து வாழக் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆக காடுகளில் நீண்ட நேராக உள்ள மரங்களிலே முதலில் வெட்டப்படுகிறது ஆகவே வளைந்து நெடிந்து செல்கிற பக்குவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சிங்கத்தின் குகைக்குள் சென்றால் நமக்கு மான் கொம்புகளோ யானை தந்தங்களோ கிடைக்கலாம் நரியின் குகைக்குள் சென்றால் மாட்டின் வாளோ துண்டு எலும்புகளோ தான் கிடைக்கும் அதனால் ஒரு காரியத்தை தொடங்கும் நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஆலோசித்து அதில் இறங்க வேண்டும் என்று நம்முடைய நீதி நூல்கள் எல்லாம் சொல்கிறோம் ஆக அறியாமை ஒரு மனிதனை வீணாக்கிவிடும் பயிற்சி செய்யாவிடின் நம் கற்ற வித்தைகளெல்லாம் போய்விடும் வறுமை வந்த காலத்தில் உறவினர்களின் தயவில் வாழ்வதை விட புலிகள் வாழும் காட்டில் புற்கள் நடுவில் உள்ள மரத்தடியில் வாழ்வது மிகவும் மேலானது பல பறவைகள் இரவில் ஒரே மரத்தில் இருந்தாலும் காலையில் ஒவ்வொன்றும் ஒரு திசையில் பறக்கிறது அதனால் நம்மிடம் நெருங்கி உள்ளவர் எப்போதும் நம்முடம் இருப்பதில்லை இதை உணர்ந்து கவலைப்படாமல் வாழ வேண்டும் பெரிய யானை சிறிய அங்குசத்தை கண்டு பயப்படுகிறது சிறிய மெழுகுபருத்தி பெரிய இருளை விளக்குகிறது பெரிய மலை சிறிய ஒளியால் வெட்டி எடுக்கப்படுகிறது பெரிய உருவத்தினால் என்ன பையன் உருவத்தை கொண்டு ஒருவரை எடை போடக்கூடாது வேப்ப மரத்து கிடை முதல் வேறு வரை நெய் நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது அதுபோலதான் கெட்ட மனிதர்களும் எந்தவிதமாக உரைத்தாலும் அறிவு வராது இப்படி எண்ணற்ற பல்வேறு சிந்தனைத் துறிகளை என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் போன்ற பல்வேறு சிந்தனைத் துறிகள் உங்களை செதுக்கும் செதுக்கக்கூடிய ஒன்றை உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சிந்தனைத் துறிகள் மதிக்க முடியாதவை இவற்றை உங்கள் நெஞ்சிலே தாங்கி உங்கள் வாழ்க்கையின் தீராத துயர பக்கங்களை களைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் நண்பர்களே இப்போது இரண்டாவது பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் சங்க இலக்கியத்தில் குறுந்தொகை இந்த குறுந்தொகை எட்டு தொகை நூல்களில் ஒன்று காதல் வாழ்க்கையைப் பற்றி பேசுகிறது என்ன பாடல் தெரியுமா நண்பர்களே சேனோன் மாட்டிய நரும்புகை நெகிழி வான மீனின் வயின் வயின் இமைக்கும் ஓங்குமலை நாடன் சாந்து புலரகலம் உள்ளின் உநோய் மல்கும் மாய்வ வவன்கொல் அநாய் என்று நூற்றி ஐம்பதாவது குறுந்தகை பாடல் பேசும் இதை பாடியவர் மாடலூர் கிடார் இவர் இயற்றியதாக இந்த ஒரு பாடல் மட்டுமே சங்க இலக்கியத்தில் காணப்படுகிறார் நண்பர்களே குறிஞ்சி திணை இதில் நடக்கின்ற நிகழ்வு இதனுடைய பொருள் என்ன என்று கேட்டால் தோழி மரத்தின் உச்சியில் பறனின் மீது இருக்கும் குறவன் கொளுத்திய நல்ல மனமுள்ள புகையுடைய கொல்லியானது நெருப்பானது புகையானது வானத்திலுள்ள நட்சத்திரங்களைப் போல இடந்தோறும் ஒளியை வீசுகிறது எல்லா இடங்களிலும் ஒலி வீசுகிறது உயர்ந்த மலை நாட்டை உடைய தலைவனது சந்தனம் பூசிய மார்பினை நினைத்தால் என் உள்ளத்தில் காம நோய் பெருகுகிறது அவன் மார்பை தழுவினால் அந்த நோய் மறைந்து விடுகிறது இது வியப்பாக உள்ளது காதல் வாழ்க்கை இதைவிட ஒருவன் சொல்ல முடியுமா இரவில் வந்து தலைவியை சந்திக்குமாறு தோழி தலைவினிடம் கூறினாள் அதற்கு தலைவனும் சம்பதித்தான் அந்த செய்தியை தோழி தலைவிக்கு தெரிவிக்கிறான் அதை கேட்ட தலைவி தலைவினுடைய சந்தனம் பூசிய மார்பை நினைத்தால் என்னுடைய காம நோய் பெருகுகிறது ஆனால் அவனை தழுவினால் அந்த நோய் மறைந்து விடுகிறது அப்படி மறைந்து விடுகிறதே இது என்ன வியப்பாக இருக்கிறதே என்று கூறி தலைவனை இரவில் சந்திப்பதற்கு தன் சம்மதத்தை தோழிக்கு தெரிவிக்கிறாள் தோழி மூலமாக செய்தி அனுப்புகிறாள் என்பதுதான் இந்த பாடனுடைய முக்கிய சாராம்சம் தினைப்புணத்தை காக்கும் குறவர் தம்மை கொடிய விலங்கிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு பறன் மீது ஏறி நின்று தீப்பந்தங்களை கொளுத்துவது வழக்கம் என்பதை இந்த பாடல் எப்படி உணர்வுபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா நண்பர்களே அற்புதமான உணர்வுகள் இதைத்தான் சங்க இலக்கியத்தில் இயற்கையோடு இசைந்து ஒரு ஓம இணையத்தோடு புறவர்கள் எப்படி மொழி ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள் அதுவும் காதல் வாழ்க்கையோடு பிணைந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது உள்ளபடியே சிறப்புக்குரியதாகவும் வியப்புக்குரியதாகவும் இருக்கிறோம் நண்பர்களே இப்போது நாம் மூன்றாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் நீதிக்கதை என்ன நீதிக்கதை அதாவது ஒரு ஊரில் வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு கன்றுக்குட்டியை குட்டியை ஆசியாக வளர்த்து வந்தார் திடீரென்று வியாபாரி வெளியூருக்கு சென்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் கன்றுக்குட்டி தன்னுடன் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது ஏற்பட்டது வியாபாரிக்கு அதனால் கன்றுக்குட்டியை தன் பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு எப்படி போக முடியும் நான் விரைவாக வந்து விடுவேன் நான் எனது கன்றுக்குட்டி எப்படி விட்டு செல்கிறேனோ நான் கேட்கும்போது அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டும் எவ்வித மாற்றமும் சேதாரமின்றி என்று கூறி கன்றுக்குட்டி பக்கத்து வீட்டுக்காரரிடம் விட்டு விட்டு சென்றார் நாட்கள் படக்கடிந்தது மாதங்கள் கழிந்தது வருடங்கள் கழிந்தது கன்று வளர்ந்து பசுவானது பால் கொடுக்க ஆரம்பித்தது பக்கத்து வீட்டுக்காரரும் தினந்தோறும் பசுவுடன் பால் கறந்து விற்று வந்தார் சிறிது காலம் கடித்து பசு கன்று கொண்டு ஈண்டது திடீரென்று வியாபாரி பக்கத்து வீட்டுக்காரரிடம் வந்து தனது கன்று வளர்ந்து பசுவாக இருக்கும் எனது பசுவை தருமாறு கேட்டார் அதற்கு பக்கத்து வீட்டுக்காரர் மறுப்பு சொல்லவே இருவருக்கும் வாக்குவாதம் ஊற்றியது மரியாதை ராமனை பற்றி கேள்விப்பட்டு இருவரும் அவரிடம் சென்று முறையிட்டார்கள் என்ன அவர் முடிவை சொல்லட்டுமே மரியாதை ராமனும் சென்று எல்லாம் நேரடியாக சென்று நடந்ததை எல்லாம் சொன்னார்கள் மரியாதை ராமனும் இருவரையும் விசாரித்தார் வியாபாரியோ இது என்னுடைய பசு நான் தான் சிறிது காலத்திற்கு முன்பு இது கன்றாக இருந்தபோது இவரிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றேன் இப்போது நான் கேட்கும்போது அப்படியே கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றேன் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரோ இவர் பல காலத்திற்கும்பே என்னிடத்தில் கன்றை விட்டு சென்றார் வரை நான் தான் எனது கை செலவில் இதற்கு தீவனம் போட்டு வாங்கி எல்லாம் போட்டு வளர்த்துருக்கிறேன் இது பசுவாக இருச்சு இது எனக்கு தான் மரியாதை ராமன் இருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரணை செய்தார் பிறகு பசுவையும் அது இயன்ற கன்றையும் நாளை கொண்டு வருமாறு கூறி தீர்ப்பை நாளைக்கு ஒத்தி வைத்தார் இரவு கிடைந்தது சூரியன் உதித்தது ஊர் மக்களும் தீர்ப்பை கேட்க அவையில் கூடினர் பசு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தம் என்றார் மரியாதை ராமன் அதற்கு வியாபாரியோ இது எப்படி நியாயம் என்று உரத்த குரலில் கேட்டார் அதற்கு மரியாதை ராமன் நீங்கள் தானே பக்கத்து வீட்டுக்காரரிடம் நான் எப்படி என் கன்றை உங்களுக்கு தந்துவிட்டு போகிறேனோ அப்படியே நீங்கள் திருப்பி தர வேண்டும் என்று சொன்னீர்கள் அதில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த வேண்டாம் என்று சொன்னீர்கள் ஆனால் பசுவின் கன்று நீங்கள் எப்படி சென்று சொன்னீர்களோ அப்படி இல்லை இப்போது அப்படி ஆனால் மரியாதை ராமன் சொன்னான் பசு பக்கத்து வீட்டுக்காரருக்குத்தான் சொந்தம் அது இந்த கன்று வியாபாரிக்கு சொந்தம் மேலும் கன்று வளரும் வரை பசுவையும் கன்றையும் பிரிக்க வேண்டாம் என்றும் தீர்ப்பையும் முடித்தார் ஆக கன்றாக இருந்தது பசுவாக வளர்ந்ததற்கு பிறகு கன்று குட்டி போட்டது ஆகவே பசு வளர்த்தவர்களுக்கு சொந்தம் வேண்டுமென்றால் இந்த கன்றுக்குட்டியை நீங்கள் கொடுத்தீர்கள் அல்லவா அதை வைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சொந்தம் இப்போது இந்த கசுவையும் பசுவையும் கன்றையும் பிரிக்க வேண்டாம் என்று தீர்ப்பை சொன்னார் எவ்வளோ அற்புதமான தீர்ப்பு ஒரு தீர்ப்பு ஒரு பாடத்தை சொல்கிறது ஒரு கதை நமக்கு ஒரு பாடத்தை நடத்துகிறது ஆகவே தான் கதை வடிவை சொல்லுகிற போது கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டமாக கூடுவாங்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கதை சொல்ல போகிறேன் என்று சொன்னால் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க பாட நடத்தினால் சலசலவென்று பேசி கொண்டே இருப்பார்கள் கதை என்று சொன்னால் எல்லோருக்கும் பிடிக்கும் கதைதான் வாழ்க்கை சினிமாவில் கூட கதை தான் அந்த கதை எழு ஒரு சிறுகதை கதை தான் ஒரு நாவல் கதை ஆக கதை எதிலிருந்து வருகிறது என்று சொன்னால் வாழ்க்கையிலிருந்து வருகிறது இலக்கியம் எங்கிருந்து வருகிறது இந்த வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிற பாடத்திலிருந்து ஒரு புறவனோ ஒரு எழுத்தாளனோ ஒரு கவிஞனோ அல்லது ஆகச் சிறந்த படைப்பாளியோ படைக்கிறான் என்பதுதான் முக்கியம் நன்றி நண்பர்களே இன்று நாம் சிந்தனை துணிகள் சங்க இலக்கியத்தில் குறுந்தொகை மற்றும் நீதிக்கதைகள் மூன்றையும் பார்த்தோம் நாளை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்